முத்தாரம்மன் சத்சங்க அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். மாதா காளிகா எனும் அந்த புண்ணிய தொடரில் துஷ்ட சம்ஹாரிணி சிஷ்ட பரிபாலினி அப்படிங்கிற தலைப்பின் கீழே தேவி எத்தனை அசுரர்களையெல்லாம் சம்ஹாரம் பண்ணி, துஷ்ட சக்திகளையெல்லாம் சம்ஹாரம் பண்ணி சாதுக்களை ரட்சித்து கொண்டு இருக்கிறாள் அப்படிங்கிற கதைகளை எல்லாம் நம்ம அனுபவிச்சுட்டு வரோம். அதோடைய அங்கமாக முதலாக மது கைடப சம்ஹாரிணி அப்படின்னு மது கைடபர்களை தேவி எப்படி சம்ஹாரம் பண்ணினான்னு பார்த்தோம். அப்புறம் மகிஷாசுர மர்தினி, மகிஷாசுரன்கிற அசுரனை தேவி எப்படி சம்ஹரித்தாளுங்கிற புண்ணிய சரித்திரத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் சும்ப நிசும்பர்கள்னு, சும்ப நிசும்பர்களை தேவி எப்படி சம்ஹாரம் பண்ணினாள் அப்படிங்கிறத, அவர்களுடைய அந்த தேவி சும்ப நிசும்பர்களுடைய சேனை தலைவர்கள், அவன் அனுப்பிய தூதர்களான தூமரலோக்ஷணன், ரக்த பீஜன், சண்டமுண்டன் இவர்களெல்லாம் தேவி எப்படி சம்ஹாரம் பண்ணினா அப்படிங்கிற கதையும் சேர்த்து அனுபவித்தோம். இதெல்லாம் அனுபவித்ததுக்கப்புறம் கம்சன் அப்படிங்கிற அசுரனை தேவி எப்படி விஷ்ணு மாயாக அவதாரம் பண்ணி சம்ஹரித்தாள் அப்படிங்கிற கதையை நம்ம அனுபவிச்சோம். ஏன்னா தேவி மகாத்மியத்தில் கடைசி அங்கத்தில் தேவி எப்படி இந்த கம்சன் அழிக்கிறோம் அப்படிங்கிற சரித்திரத்தையும் அதில் வர்றது. அப்புறம் கடைசி பாகத்தில் சும்பனி சும்பர்கள்ட்ட இருந்து காப்பாற்றியதுக்கப்புறம் தேவர்கள்ட்ட சொல்கிறா, இது போல் உங்களுக்கு எப்பெல்லாம் துன்பங்கள் வருமோ அப்போதெல்லாம் நான் வந்து ரட்சிப்பேன் அப்படின்னு மகாகாளி வாக்கு கொடுக்குறேன். அப்போ தான் சொல்கிறேன், நான் நந்தகோபனுடைய புத்திரியாக வித்யாசல வாசினியாக அவதரிப்பேன், அப்போ நிறைய அசுரர்களையும் பூமி பாரத்தையும் குறைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த சரித்திரத்தை நம்ம அனுபவித்தோம். இதுக்கப்புறம் ரத்த தந்திகா அப்படிங்கிற ஒரு அவதாரம் எடுத்து தேவி ரெண்டு அசுரர்களை சம்ஹாரம் பண்ண போகிறான். அவன் ரெண்டு பேரும் வேற யாரும் இல்லை, சும்பனு சும்பர்கள் தான். இந்த மாதிரி வேறொரு யுகத்தில் அசுரனாக வந்து திரும்பவும் வந்து அவதாரம் பண்ண போகிறார்கள். அவர்கள்ட்ட இருந்து அவர்கள்லாம் தேவர்களை பண்ணக்கூடிய அட்டூழியங்களை எல்லாம் பார்த்துண்டு தேவி எப்படி இரத்த சந்திக்காக திருவதாரம் செய்து சாதுக்களை ரட்சித்தாள் அப்படிங்கிற புண்ணிய சரித்திரத்தை தான் நம்ம அடுத்த பதிவிலிருந்து அனுபவிக்க போகிறோம். ஆக மாதா காளிகாவில் அடுத்து ரத்த தந்திகா அப்படிங்கிற தேவியுடைய, தேவி அதுவும் காளி தான், அந்த காளியுடைய புண்ணிய சரித்திரத்தை நம்ம அனுபவிக்கிறதுக்காக சங்கல்பம் எடுத்திருக்கோம். அவசியம் உங்களுடைய ஆதரவு இருக்கணும்னு அப்படின்னு பிரார்த்திக்கிறேன். கேட்க தயாராக இருங்க. நாளையிலிருந்து ரத்த தந்திகாவுடைய புண்ணிய சரித்திரத்தை கேட்கலாம் மாதா காளிகா. நன்றி, வணக்கம்.